பெரம்பலூர் அரசு மருத்துவமனையில் ஒப்பந்த ஊழியர்களை தாக்கிய போதை ஆசாமிகள். தாக்குதல் நடத்தும் சிசிடிவி கேமரா வீடியோ வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. பெரம்பலூர் அருகே உள்ள செஞ்சேரி கிராமத்தைச் சேர்ந்த ரஞ்சித், இவரது நண்பர் ராஜ்குமார் இவர்கள் இரண்டு பேரும் மது போதையில் நேற்று மோட்டார் சைக்கிளில் சென்றபோது எதிர்பாராத விதமாக கீழே விழுந்ததில் காயமடைந்தனர். இதையடுத்து அவர்கள் இரண்டு பேரும் பெரம்பலூர் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்தனர். இதுகுறித்து தகவல் அறிந்த ரஞ்சித்தின் தம்பி ராம்கி, தாயார் ராஜேஸ்வரி, ராஜ்குமாரின் தாயார் கனகா ஆகியோர் அவசர சிகிச்சை பிரிவுக்கு சென்றனர். அப்போது அங்கு தற்காலிக ஒப்பந்த ஊழியர்களாக பணிபுரிந்து வரும் காவலாளி சென்ராஜ் காயமடைந்தவர்களின் குடும்பத்தினரை உள்ளே செல்ல அனுமதி மறுத்து வெளியே காத்திருக்குமாறு கூறியுள்ளார். ஆனால் அவர்கள் உள்ளே சென்றுள்ளனர். இதனால் அவர்களுக்கிடையே ஏற்பட்ட வாக்குவாதத்தில் ஆத்திரமடைந்த ராம்கி, ரஞ்சித், ராஜ்குமார் ஆகியோர் சின்ராஜை தாக்கியுள்ளனர். இதனை தட்டி கேட்ட மற்ற தற்காலிக ஒப்பந்த ஊழியர்களையும் மூன்று பேரும் தாக்கியுள்ளனர். போதை ஆசாமிகள் மூவரும் ஒப்பந்த ஊழியர்களை தாக்கும் வீடியோ காட்சி தற்போது வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. வீட்டு செக் பண்ணிட்டு மயக்கிட்டு செக் பண்ணுறது யாருமே இல்லையே. இப்ப நாலஞ்சு பேர் தான் போராடி. தெரியாதுல்ல.